அன்பான பிள்ளைகளே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரு மகிழ்ச்சி. நீங்க முதலாவது பாடத்தை கவனிச்சு அந்த பாடத்துல இருக்கிற அர்த்தங்களை உள்ளாக நீங்க கவனிச்சு அதுல இருந்து பயனடைந்திருப்பீர்கள்னு நான் நம்புகிறேன். ஆகவே இப்ப நாங்க ரெண்டாவது பாடத்துக்கு போக போறோம். எனக்கு மிக 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 பிடித்த ஒரு பாடம் தான் இந்த ரெண்டாவது பாடம். இந்த ரெண்டாவது பாடம் வந்து எனக்கு வந்து இந்த முழு பைபிள்லேயுமே என்ன பிடிக்கும் நீங்க கேட்டீங்கன்னா, எனக்கு உங்களை தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா உங்களை பற்றி நிறைய விஷயங்களை நாங்கள் வந்து தெரிந்து கொள்ளலாம். இது யாரு தெரியுமா, நாங்கள் இன்னைக்கு யாரை பற்றி படிக்க போகிறோம்னு நாங்கள் பார்ப்போம். ரைட், நீங்கள் வந்து ஸ்கூலில் சில வேளை டீச்சர்மார் உங்களை கூப்பிட்டு சொல்லுவாங்களா, தம்பி அல்லது தங்கச்சி இல்லாட்டி உங்களோட பேரை சொல்லி சொல்லுவாங்களா, இங்கே வந்து இந்த காரியத்தை பிள்ளைகளுக்கு போயிட்டு சொல்லுங்க, நான் சொன்னதா இந்த காரியத்தை நீங்க போயிட்டு பிள்ளைகளுக்கு சொல்லுங்க. அப்படி இல்லாட்டி உங்களுடைய அம்மா அப்பா உங்களை வந்து சொல்லுவாங்களா, நான் சொன்னதா போயிட்டு மற்றவங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்ற சந்தர்ப்பங்கள் இருக்கா? அப்ப இப்ப நீங்க ஸ்கூல்ல சொல்லுங்களேன், ஒரு டீச்சர் உங்களை ஏற்று அவங்களோட பேரை நாங்க மோசஸ்ன்னு யோசிச்சுக்கொள்ளுவோமே, மோசஸ் இங்க வாங்க நான் இதை சொன்னதை போயிட்டு பிள்ளைகளுக்கு சொல்லுங்க அப்படின்னு தொடர்ச்சியா உங்களை பாவித்து அந்த டீச்சர் சொல்ல வேண்டிய மெசேஜை உங்க மூலமா மற்றவங்களுக்கு சொன்ன அனுபவம் உங்களுக்கு இருக்கா? அப்படி அந்த அனுபவம் உங்களுக்கு இருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் உங்களை என்ன சொல்லுவாங்க? உங்களுக்கு ஏதாவது ஒரு பட்ட பேர் ஒன்று வைப்பாங்க தானே, என்ன சொல்லி கூப்பிடுவாங்க? அந்த டீச்சர்ட மவுத் பீஸ் வர்றாங்க, டீச்சர்ட மெசேஞ்சர் வர்றாங்க, டீச்சர்ட வாய் வருது அப்படின்னு உங்களை கேலி பண்ண சந்தர்ப்பங்கள் உண்டா? அப்படி இருந்தா நீங்க அதை வந்து கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்க. இன்னைக்கு நாங்க பார்க்க போற இந்த ஆக்களை வந்து மக்கள் வந்து கடவுள்கிட்ட வாயின்னு தான் கூப்பிட்டாங்க. கடவுள்கிட்ட வாயின்னு கூப்பிடுறாங்க அப்படின்னா அவங்க யாரா இருக்கு? ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சதா, ஏதாவது க்ளூ கிடைச்சதா? அவங்க வந்து இறை வாக்கினர்கள் அல்லது தீர்க்க தரிசிகள். அவங்களுக்கு முதல் சொன்ன மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சப்ஜெக்ட் தான் இந்த தீர்க்க தரிசிகள சப்ஜெக்ட். ரைட், இந்த தீர்க்க தரிசிகள் வந்து பெரிய தீர்க்க தரிசி, சிறிய தீர்க்க தரிசின்னு நாங்கள் வகைப்படுத்துவோம். அவங்க செய்த செயல்களினால அல்ல, அந்த அந்த காலகட்டத்தில் கொடுக்கப்பட்ட வெவ்வேறு விதமான பணிகள், அவங்களுடைய எழுதப்பட்ட அந்த புத்தகங்களோட சைஸின் படியை தான் நாங்கள் வந்து பெரிய தீர்க்கதரிசிகள் சிறிய தீர்க்கதரிசிகள்னு நாங்கள் பிரிக்க போகிறோம். அப்போ பைபிளில் பழைய ஏற்பாட்டில் வந்து 12 சிறிய தீர்க்கதரிசிகளும் 4 பெரிய தீர்க்கதரிசிகளும் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஆனால் உண்மையிலும் பெரிய தீர்க்கதரிசிகள் வந்து அதை விட கூட. இப்போ நீங்கள் சொல்லுங்களேன், பைபிளில் இருக்கிற தீர்க்கதரிசிகளோட பேர்களை கொஞ்சம் சொல்லிக்கிட்டு போங்க, நானும் உங்களோட கூட சேர்ந்து சொல்கிறேன். சரியா? ஏசாயா, எலியா, எரேமியா, எசேக்கியல், ஓசியா, ஆமோஸ், யோவேல், மீகா, செப்பனியா, தானியேல், எலிசா, இப்படி நிறைய தீர்க்கதரிசிகள் பழைய ஏற்பாட்டு காலத்தில் காணப்பட்டு வந்தாங்க. நான் உங்களுக்கு முதலாவது சொன்ன மாதிரி கடவுள் மக்களுக்கு சொல்ல போகிற மெசேஜ் என்னதோ அதை வந்து கடவுள் இவங்க மூலமாக மக்களுக்கு எடுத்து சொன்னார். கடவுளுக்கு மக்களுக்கும் இடையில் ஒரு மெசேஞ்சர் மாதிரி, ஒரு தகவல் பரிமாற்றதுக்கு உதவி செய்கிற ஒரு நபராக யார் காணப்பட்டா? இந்த தீர்க்கதரிசிகள் காணப்பட்டாங்க. அப்போ கடவுள் எனது ஒரு மிகவும் சவாலான காலகட்டத்தில், மிகவும் கஷ்டமான காலகட்டத்தில், மக்கள் வந்து பிழையான காரியங்களை செய்கிற காலகட்டத்தில் தான் இந்த தீர்க்கதரிசிகள் வந்து நிறையவே மும்முரமாக செயற்பட்டாங்க. அதாவது மக்கள் பிழையான காரியங்களை செய்து கடவுளை விட்டு விலகி சென்றார்கள்னா இந்த தீர்க்கதரிசிக்கு வந்து கடவுள் சொல்வார், போங்க, இந்த மக்கள் பிழையான காரியங்களை செய்கிறாங்க, அவங்களுக்கு இதை செய்ய சொல்லி இப்படி தான் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு உதாரணம் தான் யோனா. அவங்க எல்லாத்துக்கும் யோனாவோட கதை தெரியும் தானே? அவர் அதை செய்யாமல் போயிட்டு என்ன செய்கிறாரு, வேற ஒரு பட்டணத்துக்கு போகிறாரு, தரிசு பட்டணத்துக்கு போகிறாரு. போகிற வழியில் நடக்குது, அவரையே ஒரு பெரிய மீன் விழுங்கி போடுது. ஆகவே மக்களை நல்வழிப்படுத்தி கடவுள்கிட்ட கொண்டு போகிற பொறுப்பு இந்த தீர்க்கதரிசிகள்கிட்ட இருந்துச்சு. அப்போ இந்த தீர்க்கதரிசிகள் வந்து எந்த விதமான லாபத்தையும் கருதாது அவர்கள் வந்து என்ன செய்கிறாங்க, லாப பயன் எதுவுமின்றி
கடவுளின் செய்தியை மக்களுக்கு கொண்டு செல்றாங்க. இந்த கடவுளின் செய்தியை மக்களுக்கு கொண்டு செல்லும் போது அதனால ஏற்படுகிற பல்வேறு துன்பங்கள் கஷ்டங்களை அவங்க வந்து உணர்ந்திருந்தாலும் அவங்களுக்கு தெரிந்திருந்தாலும் அதை வந்து அவங்க கடவுளுக்காக ஏற்க தயாராக இருந்தாங்க. பல்வேறு தீர்க்கதரிசிகள் வந்து ஓடி ஒளிந்து இருக்கிற சந்தர்ப்பத்தையும் நாங்கள் பார்க்குறோம். எலியா தீர்க்கதரிசி வந்து அந்த நாட்டில் இந்த மன்னனுக்கு பயந்து போயிட்டு கெரித் நீரூற்றண்டையில் அவர் வந்து ஒளிந்திருக்கிறார். அப்படி பல்வேறு கதைகள் இந்த தீர்க்கதரிசிகளை பற்றி இருக்கு. அப்போ இந்த தீர்க்கதரிசிகள்னு நான் முதலாவது சொல்லும் போது, தீர்க்கதரிசிகள்னு நான் சொன்னது எல்லாமே ஆண்களுடைய பெயர்கள், பாய்ஸ் தான் பெயர்கள் இருந்துச்சு. தீர்க்கதரிசிகள்னு சொல்லும் போது பெண் தீர்க்கதரிசிகள் இருந்தாங்களா, பெண் இறைவாக்கினர்கள் இருந்தாங்களா? ஆம், பெண் இறைவாக்கினர்கள் இருந்தாங்க. பெண் இறைவாக்கினர்ல மிகவும் ஃபேமஸான பெண் இறைவாக்கினர் யாரு தெரியுமா சொல்லுங்க பார்ப்போம். பழைய ஏற்பாட்டில் இருந்தாங்க, தெபோரால் இருந்தாங்க, அதே மாதிரி புதிய ஏற்பாட்டில் அண்ணா இருந்தாங்க. அப்படி நிறைய தீர்க்கதரிசிகள் தொடர்ச்சியாகவே பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலையும் இருந்து வர்றாங்க. பழைய ஏற்பாட்டில் தீர்க்கதரிசிகள் கூட கதை பற்றி நாங்கள் கதைச்சிருக்கோம். ஏன்னா பழைய ஏற்பாட்டில் இருந்த தீர்க்கதரிசிகள் மூலமாக தான் கடவுள் வந்து மக்களுக்கு தான் கொடுக்க வேண்டிய மெசேஜஸ் செய்தியை கொடுக்குறாரு. புதிய ஏற்பாட்டில் என்ன நடக்குது, கடவுள் அவருடைய சொந்த குமாரனையும் எங்களுக்கு அனுப்பியிருக்கனால அவர் மூலமாக மக்களுக்கு கொடுக்க வேண்டிய செய்தியை அவர் வந்து வழங்குறாரு. ஆகவே அந்த காலத்தில் மாத்திரமல்ல, இந்த காலத்திலையுமே எல்லா தீர்க்கதரிசிகளும் கடவுளை குறித்து சாட்சி கொடுக்கிற தீர்க்கதரிசிகள் அல்ல, கடவுளுடைய செய்தியை கொண்டு செல்கிற தீர்க்கதரிசிகள் அல்ல. பொய் தீர்க்கதரிசிகளும் அந்த காலத்திலையும் இருந்தாங்க, இந்த காலத்திலையும் இருந்துட்டு வர்றாங்க. ஆகவே நாங்கள் கடவுள் எங்களுக்கு என்ன செய்தியை கொடுக்க போறாருன்னு கேட்கறதுக்கு இந்த தீர்க்கதரிசி என்ன சொல்றாருன்னு கேட்கறதும் மிகவும் முக்கியம். இந்த தீர்க்கதரிசிகளோட பணியை நாங்கள் பார்த்தோம். அப்போ இந்த தீர்க்கதரிசிகளில் பணியில் மிக பெரிதான பணியாக கருதப்படுறது வந்து முதல் சொன்ன மாதிரி கடவுளுடைய வாய். அடுத்தது எங்களுடைய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை பற்றி அறிவித்தவர்களும் இந்த தீர்க்கதரிசிகளே. முதல் முதலாக அறிவித்தவர்களும் இந்த தீர்க்கதரிசிகள். தீர்க்கதரிசிகள் என்ன செய்கிறாங்க, ஏசாயா தீர்க்கதரிசி என்ன செய்கிறாரு, எங்களுக்கு ஒரு பாலகன் பிறப்பார், எங்களுக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்படுகிறார், கர்த்தத்துவம் அவருடைய தோல் மேல் இருக்கும் அப்படின்னு இயேசு கிறிஸ்துவின் வருகையை பற்றி பிறப்பை பற்றி முன் அறிவிக்கிறாரு. அதே மாதிரி தான் திருமுழுக்கு யோவான். திருமுழுக்கு யோவான் என்ன செய்கிறாரு, இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர், அவர் எவ்வளவு வல்லமையானவர், எவ்வளவு மகத்துவமானவர்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவை பற்றி அவருடைய மகத்துவத்தை பற்றி யோவான் ஸ்நானகன் எங்களுக்கு வந்து என்ன சொல்கிறாரு, முன் அறிவிக்கிறாரு. அதே மாத்திரமல்ல, இயேசுவை ஆலயத்தில் காண காத்திருந்த சிமியோன் மற்றும் அண்ணா போன்ற தீர்க்கதரிசிகளும் இயேசு கிறிஸ்துவே எப்படிப்பட்ட ஒரு ஒரு வரன்னு அங்கே இருக்கிற மக்களுக்கு அவர் சொல்கிறாரு, ஸ்பெஷலி இயேசுட தாயானவருக்கு. அதே மாதிரி தான் இயேசுவானவர் எவ்வளவு பாடுபடுவார், எவ்வளவு கஷ்டப்படுவார், எவ்வளவு துன்பப்படுவார், இது எல்லாமே தீர்க்கதரிசிகள் எங்களுக்காக முன்னுரைத்து இருக்கிறாங்க. அப்போ இந்த தீர்க்கதரிசிகளுடைய வாழ்க்கையை எடுத்தால் எங்களுடைய வாழ்க்கைக்கு என்ன படிப்பினை கிடைக்க போகுது, தீர்க்கதரிசியுடைய வாழ்க்கையை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கைக்கு எவ்வாறு கனெக்ட் பண்ணி அதுலேருந்து நாங்கள் என்ன படிச்சுக்கொள்ளலாம். முதலாவது, இறைவாக்கினர் வந்து கடவுளுடைய செய்தியை இந்த சமுதாயத்துக்கு கொண்டு சென்றாங்க, அவங்க வாழ்ந்த சமூகத்துக்கு கொண்டு சென்றாங்க. அதே மாதிரி எங்களால் முடிந்த சிறு சிறு விடயங்களில் கடவுளுடைய செய்தியை நாங்கள் எங்களோட கூட இருக்கிறவங்களுடைய உடையோ, எங்களுடைய சுற்றத்தார், எங்களுடைய அயலத்தாரோட நாங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி தான் அவங்க வந்து அநீதிக்கு எதிராக குரல் கொடுத்தாங்க. ஏதாவது பிழையான காரியங்கள் நடந்துச்சுன்னா அந்த பிழையான காரியங்களுக்கு எதிராக இந்த தீர்க்கதரிசிகள் குரல் கொடுத்தாங்க. நாங்களும் நீங்களும்
எங்களுடைய சமூகத்தில் எங்களுடைய நண்பர்களுக்கு ஏதாவது ஒரு பிள்ளையான அநீதியான ஒரு காரியம் நடக்குதுன்னா நாங்கள் குரல் கொடுக்குற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். எனக்கு தெரியும் சொல்றதுலேசே செய்கிறது கஷ்டம், பட் எங்களால் முடிந்த சிறு சிறு விடயங்களில் நாங்கள் வந்து குரல் கொடுக்குற பிள்ளைகளாக நாங்கள் இருப்போம். குரல் கொடுக்கறது மாத்திரம் அல்ல, அந்த இடத்துல சமாதானத்தை நாங்கள் கட்டி எழுப்புற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அதே மாதிரி தான் தீர்க்கதரிசிகளுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரப்போகுதுன்னு தெரிந்தும் அவங்க வந்து அந்த காரியங்களில் ஈடுபட்டாங்கன்னு நான் சொன்னேன். அப்போ தன்னலம் பாராது அவங்க செயல்பட்டாங்க. நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில் தன்னலம் சுயநலமின்றி மற்றவர்களுக்காக பொது நலத்துக்காக செயல்படக்கூடிய பிள்ளைகளாக நாங்கள் இருக்க வேண்டும். அதாவது அது மாத்திரமல்ல, நாங்கள் முன்மாதிரியாக நடந்து கொள்ள வேண்டும். முன்மாதிரியான ஆலோசனைகளை எங்களை ஃப்ரெண்ட்ஸ் சொல்லணும், அப்படியே நாங்கள் அவங்கக்கிட்ட போனால் அவங்க எங்களுக்கு நல்ல அட்வைஸ் ஒன்று கொடுப்பாங்க, அவங்க சொல்கிறது அட்வைஸ் மாத்திரம் இல்லை அவங்களும் அதன்படி நடப்பாங்க, அந்த மாதிரியான ஒரு ஒரு இம்ப்ரெஷன் ஒரு ஒரு கருத்தை அவங்களோட மனதில் நாங்கள் பதிய வைக்கிற பிள்ளைகளாக நாங்கள் வந்து காணப்பட வேண்டும். அப்போ இந்த பாடத்தில் இறைவாக்கினரை பற்றி நீங்கள் வந்து கொஞ்சம் அவங்களோட பேக்ரவுண்ட், அவங்க எப்படிப்பட்டவங்க, அவங்க வந்து என்ன செஞ்சாங்கன்னு பார்க்க போகிறீங்க. அடுத்த பாடத்தில் நாங்கள் வந்து ஒரு இறைவாக்கினரை பற்றி படிக்க போகிறோம். அப்போ அந்த ஒரு இறைவாக்கினர் பற்றி படிக்க மாதிரி அவர் ஒரு பெரிய இறைவாக்கினர், அவர் தான் பைபிளில் இருக்கிற இறைவாக்கினரில் ரொம்ப பெரிய இறைவாக்கினர்னு சொல்லலாம். ரைட், அந்த இறைவாக்கினரை பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம். ஆகவே நீங்கள் இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்கப்படுகிற வீட்டு வேலையா அல்லது செயல்பாடாக நீங்கள் என்ன செய்யலாம், உங்களுக்கு தெரிஞ்ச இறைவாக்கினர் எல்லாட்டையும் பேரை எழுதுங்க. எழுதிட்டு அந்த இறைவாக்கினரில் நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க, நாங்கள் யாரை பற்றி அடுத்த பாடங்களில் படிக்க போகிறோம், எந்த இறைவாக்கினராக இருக்கும்னு நீங்கள் தேட போகிறீங்க. ஆகவே இந்த ஆக்டிவிட்டியை நீங்கள் செஞ்சு வாங்க, நாங்கள் உங்களை அடுத்த பாடத்தில் சந்திக்கிறேன். தேவன் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. நன்றி.